ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லை, ஆனால் சண்டை வந்துடும். வீடு பூரா அப்படியே எடுத்து போய் எல்லா இடத்துலையும் காட்டிட்டு வந்து வாசலில் கட்டிடுங்க. அதே மாதிரி சாயந்தரம் இன்னொரு முறை அதே மாதிரி தெளிச்சுக்கிட்டே வந்து ஒரு கற்பூரம் ஏற்றி விட்டுடுங்க. வணக்கம், வாழ்க நலம், ததாஸ்து. பரிகாரம் 12,000. இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த அமாவாசைனா எங்கள் வீட்டில் சண்டை வருது, ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லை ஆனால் சண்டை வந்துடுது அப்படின்னாங்க. அதுக்கான பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காக்கா குருவிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வைங்க. மொட்டை மாடியில் வைக்கலாம், இல்லை வீட்டு வாசலில் ஒரு பேஷன் அல்லது இந்த பாண்டு ஏதாவது வச்சு தண்ணி ஊற்றி வைங்க. அந்த நாய் எல்லாம் கூட குடிச்சிட்டு போகும், வெயில் காலம் இல்லையா, ரொம்ப தண்ணி தாக்கம் இருக்கும் எல்லாத்துக்கும், அதுக்கு ஒரு தண்ணியை வச்சா மாதிரி இருக்கும். அதை சொல்லிவிட்டு, அமாவாசை என்றதுக்கு நம்ம குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நாட்டு மருந்து கடையில் போய் என்ன பண்ணுங்கள், நாய்க்கடுகுன்னு ஒரு கடுகு இருக்குது, எப்படி வந்து வெண்கடுகு, கருப்பு கடுகு, வெண்கடுகு, அது மாதிரி இது நாய்க்கடுகுன்னு ஒரு கடுகு இருக்குது, அதை கொஞ்சம் வாங்கிக்கிங்க. படிகார கட்டி அதை கொஞ்சம் வாங்கிக்கிங்க. இது ரெண்டு கொப்பரை தேங்காய் இருக்குது பாருங்கள், அதாவது தேங்காயாக இல்லாமல் கொப்பரைன்னு சொல்லுவாங்க, அது வேணும். இந்த மூணுத்தையும் கொண்டு வந்துடுங்க. கொப்பரை தேங்காவை என்ன பண்ணுங்கள், அதை மேல் பக்கத்தை கொஞ்சமாக வெட்டிக்கிங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு குடுவை மாதிரி, ஒரு டீ கப் மாதிரி வச்சுக்கலாமே, சரிசமமாக பாதியாக வெட்டாமல் மேலே வெட்டினீங்கன்னா கொஞ்சம் நமக்கு உள்ள ஆழம் இடம் கிடைக்கும். அதில் இந்த கடுகை கொஞ்சம் உள்ளே போட்டுக்குங்க, கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் உள்ளே போட்டுக்குங்க. இந்த படிகார கட்டி வாங்கினீங்க இல்லையா, அதையும் கொஞ்சம் தூள் பண்ணி உள்ளே போட்டுடுங்க. உள்ளே போட்டு இந்த கொப்பரையோட அந்த வெட்டி எடுத்ததை வச்சு மேலே வச்சு மூடியதை ஒரு துணி போட்டு டைட்டாக கட்டிடுங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த காத்தாடி விடுறதுக்கு முன்னாடி இந்த நூல் கண்டாக இருக்கும் பாருங்கள், நல்லா சுற்றி சுற்றி ஒரு கண்டு, அந்த மாதிரி நூலை போட்டு நல்லா கட்டிட்டிங்கன்னா அது ஒரு இந்த நூல் கண்டு மாதிரி பார்க்குறதுக்கு படும். இதை தயார் பண்ணிக்கங்க. இதை தயார் செய்து வீடு பூரா அப்படியே எடுத்து போய் எல்லா இடத்துலையும் காட்டிட்டு வந்து வாசலில் கட்டிடுங்க. இது எப்போ செய்யணும்னா, அமாவாசையில் இருந்து ஒரு 3-5 நாளைக்கு முன்னாடி தயார் பண்ணி கட்டிடணும். அமாவாசை முடிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு கட்டி எடுத்து போய் போட்டுடணும். இது எங்கன்னா நமக்கு தண்ணியில் எங்கேயாவது போடுறது நல்லது, இல்லைன்னா ஒரு காட்டு பகுதி பிறர் கால் படாத இடமா போடுங்க. இதில் என்ன பண்ணுங்கள், அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஊதுபத்தியும் கற்பூரமும் இதுக்கு காட்டிக்கிங்க. அமாவாசை அன்னைக்கு காலையில், அதே மாதிரி நைட்டும் ஒரு வாட்டி காட்டிடுங்க. ஏன்னா அமாவாசைக்கு நம்ம எப்படியும் சாமி கும்பிடுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் அதை காட்டிடும். முடிஞ்ச பிற்பாடு நான் சொன்னபடி 3-5 நாள் கழித்து அதை கழட்டி கொண்டு போய் போட்டுருங்க. இதே மாதிரி ஒரு 3 அமாவாசைக்கு பண்ணிக்கிங்க. நான் சொன்ன பொருள் தான், கஷ்டமான பொருள் கிடையாது. இதெல்லாம் ரெடி பண்ணி இதே மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிட்டிங்கன்னா அந்த அமாவாசைக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் இது குறையும். இதுலேயே இன்னொன்று இருக்குது, அதையும் வேணாலும் நீங்கள் செய்துக்கலாம். இந்த நாய்க்கடுக்குன்னு சொன்ன பாருங்கள், அதை என்ன பண்ணுங்கள், தண்ணியில் ஊற வச்சுக்கிங்க. நம்ம தண்ணி இருக்கு இல்லையா, அதில் ஊற வச்சு ஒரு துளி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் எடுத்து அமாவாசை அன்னைக்கு நான் சொல்கிறது, வீடு பூரா உள்ளே, அதாவது ஒரு இடம் பாக்கியிருக்கூடாது, ஒரு பெட்ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உள்ளேருந்து தெளிச்சிக்கிட்டே வெளியில் வாங்க. வெளியில் வந்துட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி விட்டுடுங்க. அதே மாதிரி சாயந்தரம் இன்னொரு முறை அதே மாதிரி தெளிச்சிக்கிட்டே வந்து ஒரு கற்பூரம் ஏற்றி விட்டுடுங்க. இதையும் கூட சேர்ந்து செய்யலாம், இல்லை இதை தனியாகவும் செய்துக்கலாம். இதை செய்தால் அமாவாசைக்கு வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக குறையும். இதை செய்து உங்களுடைய குடும்பத்தில் சண்டை வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு வழி பண்ணிங்க. இதே மாதிரி அமாவாசைனா எங்கள் வீட்டில் அடிபடுது, வண்டியில் போகும்போது ஏதாவது அடிபட்டு போகுது, வெளியில் போனால் அடிபட்டு போகுதுங்கிறதுக்கும் இருக்குது, அது இதில் இல்லை. இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நான் அதை பற்றின சொல்கிறேன். இதை செய்து உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.